ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பிரித்தெழுதுகளை தான் பார்க்க போகிறோம். நாம் பிரிக்கக்கூடிய அந்த சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவன்றி. அதுவன்றி அந்த சொல்ல தான் நம்ம இன்றைக்கி இரண்டு பகுதிகளாக எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நம்ம இதில் மாற்றிட்டோம்னா போதும், ரொம்ப எளிமையாக பிரிச்சிடலாம். நம்ம இலக்கணத்தையும் தாண்டி, இலக்கண வகைகளில் பிரிக்கிறதையும் தாண்டி, நம்ம எளிமையான சில வழிமுறைகளை கையாண்டு பிரித்தெழுதுகளை பிரித்தோம்னா ரொம்ப எளிமையாக பிரிச்சிடலாம். இப்போ இந்த அதிவன்றி அப்படிங்கிற சொல்லில் பார்த்தீங்கன்னா, அந்த வாவை மட்டும் எடுத்துகிட்டு உயிரெழுத்தான ஆணாவை மட்டும் போட்டோம்னா வருமொழியில் முதலெழுத்தாக அந்த ஆணா போய் சேரும். அப்போது அதுங்கிறது எந்த விதமான மாற்றமெல்லாம் அதுனே இருக்கும் கூட்டல். ஆனாங்கிற ஒரு உயிரெழுத்து வந்து நிலைமொழியில் வருமொழியில் முதலெழுத்தாக வந்து சேர்ந்துச்சுன்னா அன்றின்னு கிடைக்கும் நண்பர்களே. அப்போது அது கூட்டல் அன்றின்னு மாறும். ரொம்ப எளிமையாக இந்த வகையில் பிரிச்சல நண்பர்களே. அதுவன்றி, அது கூட்டல் அன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.